அமைச்சரவையில் இன்று 10 பேர் பதவி பிரமாணம் விபரம் வெளியானது. இலங்கை பெற்றுடைய கூட்டுத்தாபனத்தின் அதிரடி நடவடிக்கை. புதிய விலை பட்டியல் வெளியீடு இன்று நள்ளிரவு முதல் அமல். மத்திய வங்கி ஆளுநர் எடுத்த அதிரடி முடிவு. கோட்டாபயவின் போர் வெற்றி கொண்டாட்டம் கடும் எதிர்ப்பை வெளியிட்ட சிங்கள மக்கள். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இன்றைய தினம் 10 அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய அரசாங்கத்துடன் இணைந்துள்ள ஏனைய அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களைச் சேர்ந்த 10 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நிமல் ஸ்ரீபாலடி ஷில்மா, மஹிந்த அமரவீர, சுசில் பிரேம ஜெயந்த, அனுர பிரிய தர்ஷன ஜாபா, விஜயதாஸ் ராஜபக்ஷ, திரான் அலச, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஜீவன் தொண்டமான், ஏபிடிபி தலைவர் டாக்டர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹெரின் பெர்னாண்டோ மற்றும் மனுச நாணயக்காரர் ஆகியோர் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சுகாதார அமைச்சராக நிமல் ஸ்ரீபாலடி ஷில்மாவும், விவசாய அமைச்சராக மஹிந்த அமரவீரவும், கல்வி அமைச்சராக சுசில் பிரேமஜெயந்தவும், நீதி அமைச்சராக விஜயதாஸ் ராஜபக்ஷவும், மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக திரான் அலசவும் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருளை வழங்குவதை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நிறுத்தி வைத்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விதிமுறைகள் மற்றும் உத்தரவுகளை மீறும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்வது இடைநிறுத்தப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி கலனியின் மாகுலத்திற்கு நெல்லா, பெத்தியகொட மற்றும் மீரிகம ஆகிய 4 சிபெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விநியோகம் செய்யப்படுவதில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பை அடுத்து இன்று முதல் பேக்கரி பொருட்களின் புதிய விலைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இருப்பினும் பனிஸ் வகைகளின் விலையில் மாற்றமில்லை என ஜால் மாவட்ட பேக்கரி உரிமையாளர் சங்க செயலாளர் கே பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 450 கிராம் நிறை கொண்ட பானின் விலை 30 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனை அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நாடு ஓரளவு அரசியல் ஸ்திரத்தன்மையை பெற்று வருவதனால் நான் பதவி விலக மாட்டேன் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே நந்தலால் வீரசிங்க இவ்வாறு பதிலளித்துள்ளார். நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படாவிட்டால் பதவி விலகுவேன் என அவர் முன்னர் கூறியிருந்த போதிலும் ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பினர். பிரதமர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பல அமைச்சர்கள் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் அரசியல் ஸ்திரத்தன்மையை நோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் எனவும் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை மத்திய வங்கியின் செயல்பாடுகளுக்கு எந்தவித தடையும் ஏற்படாது என நான் நினைக்கின்றேன் என அவர் கூறியுள்ளார். டாக்டர் தான் ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை அடுத்து பலர் தனக்கு போன் செய்து பதவி விலக வேண்டாம் என கூறியதாக நந்தலால் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். 13வது போர் வெற்றியாண்டு நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஸ்ரீ ஜீவர்தனபுர கோட்டையில் உள்ள போர் வீரர்களின் நினைவிடத்தில் நடைபெற்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை ஒரு தரப்பு சிங்களவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் மற்றும் ஒரு தரப்பு சிங்களவர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். இலங்கையின் பொருளாதாரம் மிகவும் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் அரசாங்கம் இந்த போர் வெற்றி கொண்டாட்டத்திற்கு பணத்தை செலவிட்டமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனம் எதிர்நோக்கி வருகின்றது. சமூக ஊடகங்களில் அரசாங்கத்தின் போர் வெற்றி கொண்டாட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்பட்டு பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக ராஜபக்சர்கள் மீது சிங்களவர்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். அதன் விளைவாக இந்த பதிவுகள் பகிரப்படலாம் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதேவேளை இந்நிகழ்வை நினைவு கூர்ந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள குறிப்பில், யுத்தம் ஒருபோதும் ஒரு வெற்றியாக இருக்க முடியாது, மாறாக ஒரு நாட்டுக்கு அல்லது மனித குலத்துக்கான தோல்வியாகும் என கூறியுள்ளார்.
நாடு முழுவதும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மேலும் சபரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சபரகமுவ மாகாணத்திலும் கண்ணி, நுவரெலி, காஞ்சிபுரம், மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும். மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது 40 to 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசத்துறையிலிருந்து புத்தளம், காளி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மத்தியானத்துக்கு 60 to 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும். இந்த கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 to 3 மீட்டர் உயரம் வரை மேலெழுப்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இப்படியம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றனர். புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேலும் காங்கேசத்துறையிலிருந்து புத்தளம், காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக புத்துவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். இந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் நிலையில் காங்கேசத்துறையிலிருந்து திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். புதிய அமைச்சரவையில் இன்று 10 பேர் பதவி பிரமாணம் விபரம் வெளியானது. இலங்கை பெற்றுடைய கூட்டுத்தாபனத்தின் அதிரடி நடவடிக்கை. புதிய விலை பட்டியல் வெளியீடு இன்று நள்ளிரவு முதல் அமல். மத்திய வங்கி ஆளுநர் அடுத்து அதிரடி முடிவு. கோட்டாபாயவின் போர் வெற்றி கொண்டாட்டம், கடும் எதிர்ப்பை வெளியிட்ட சிங்கள மக்கள். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம்.